ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதாக. அன்பார்ந்த தேவச்சனமே, தேவனுடைய ரகசிய வருகை, அவருடைய பகிரங்க வருகை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். உண்மையிலே ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறதா என்னவென்று. அதே போல் இனி வருகிற நாட்களிலே பயோசிப் இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் பயோசிப்பை குறித்து அநேகர் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். அவைகள் என்னவென்று நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். கடைசியாக 666 அநேகர் இதை குறித்து எல்லா இடங்களிலும் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது, அவைகளை நாம் ஆண்டவர் சமூகத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், இரகசிய வருகை குறித்து சொல்லுகிறவர்கள் எந்தெந்த வசனத்தை எடுத்து போதிக்கிறார்கள் என்று. அடுத்தபடியாக இதுபோல் ரகசிய வருகை குறித்து போதிக்கிறவர்கள் 2 பேதுரு 3:10 எடுப்பாங்க. ஏனென்றால் அவருடைய போதனை எப்படின்னா, ஆண்டவர் திருடனை போல் வருவார், ரகசியமாக வருவார். ஏன் திருடன் ரகசியமாக வந்து எப்படி காஸ்ட்லியான பொருட்களெல்லாம் விலையேறப்பட்ட பொருட்களை திருடி கொண்டு போவானோ, அதுபோல் ஆண்டவர் ரகசியமாக வந்து அவருக்கு பிரியமான விலையேறப்பெற்ற ஆத்மாவெல்லாம் ஃபஸ்ட் ஆண்டவர் கொண்டு போயிடுவார். உபத்திரவ காலத்தில் 7 வருஷம் ஆண்டவர் வைக்க மாட்டார். இது போன்ற புதிதாக வந்த போதனை எந்த வசனத்திலேருந்து எடுக்கிறாங்கன்னா, இது போல் வசனத்தில் இருந்தால் அவைகளே நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். இப்பொழுது அவைகளை படிங்க. 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார், அனாலஜி யூஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆண்டவர் சிமிலி கம்பேர் பண்ணி பேசுவார், மெட்டஃபர். நானே திராட்சை செடின்வார், மெட்டஃபர் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார், ஹைப்போபோலிக் யூஸ் பண்ணுவார், சில சமயத்தில் சிம்பாலிக் யூஸ் பண்ணுவார், சில சமயத்தில் அனாலஜி ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். அதுபோல் தான் ஆண்டவர், என்னுடைய வருகை திருடனை போல வரும். நேற்று நான் சொல்லி கொடுத்தேன், திருடனை போல வரும் என்றால் ரகசியமாக வரார் என்ற அர்த்தம் இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார், நான் திருடனை போல வருவேன் என்றால் திடீரென்று வருவேன். நீங்கள் நினையாத ஒரு நேரத்தில் நான் வருவேன் என்று சொல்கிறாரே தவிர ரகசியமாய் வருகிறார் என்று இங்கு சொல்லவில்லை. படிங்க கீழே. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். கவனிங்க, அப்பொழுது அவருடைய வருகையில் வானங்கள் மடமட என்று அகன்று போகும். இந்த காரியத்தை நம்ம லிட்ரலாக எடுக்கக்கூடாது. காரணம் என்னவென்றால், இது அப்பாகலிப்டிக் லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சர் எப்படியான ஒரு ரூல் ஜான்ரா எப்படி எழுதப்பட்டு இருக்கிறதோ அப்படி தான் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நாம் வந்து எஸ்எம்எஸ் லாங்குவேஜும் ஒன்று இருக்கு. இந்த எஸ்எம்எஸ் லாங்குவேஜில் வாட் அப்படின்றதுக்கு WT போடுவோம், ஹவ் ஆர் யூ அப்படின்றதுக்கு HW போட்டுட்டு ஒரு R போட்டுட்டு ஒரு சிங்கிள் யூ போடுவோம். இதில் நம்ம கிராமர்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த எஸ்எம்எஸ்ஸுடைய ரூல் என்னென்னா, நம்ம ஷார்ட்டாக எழுதணும், அவ்வளோதான். அதே போல் தான் இந்த அப்பாக்லிப்டிக் லிட்ரேச்சரை பேரபிள் போலவும் அல்லது ஹிஸ்ட்ரியை போலவும் நம்ம படிக்கக்கூடாது. இதனுடைய ஜான்ரா, இதனுடைய ஸ்டைலே வேறு. நம்ம சயின்டிஃபிக்கெல்லாம் இது யோசிக்கக்கூடாது. இன்னும் வானம் என்னென்ன சரியாக கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் மடமடன்னு எப்படி உடையும் இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இது அப்பாக்லிப்டிக் லிட்ரேச்சர். பேதுரு என்ன சொல்ல வருகிறார், அவருடைய வருகையில் வானத்தில் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காட்சி தோன்றும். அடுத்து கீழே படிங்க. பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள் என்ன ஆகுமா, வெந்து உருகி விடுமா. அடுத்தது கீழே. பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் வெந்து உருகி என்ன ஆகுமா, அழிந்து போகும். கவனிங்க, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ஆண்டவர் ரகசியமாக எடுத்துக்கொண்டார் சபையை. இங்கே விடப்பட்ட அரகுறை விசுவாசிகள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க. இப்போ பூமி அழிஞ்சு போச்சுன்னா ஆண்டவர் யாருக்கு வரப்போகிறார், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் அழிஞ்சு போகிறது. அப்போ ஆண்டவர் மறுபடியும் யாருக்காக வரப்போகிறார். எனவே இந்த வசனம் எந்த விதத்திலும் ரகசிய வருகை குறித்து சொல்லவில்லை, தெளிவாக சொல்லப்படுகிறது இது பகிரங்கமானவர்கள். அடுத்தது சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், 3 காரியங்கள். 1, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும் என்றால் ஆடிபிளாக இருக்கும்.
சத்தம் நம்ம காதில் கேட்கும், ரகசியமாக இருக்காது. அதுக்கு தான் வேதம் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது தேவனுடைய வருகை விசிபிளாக இருக்கும், கண்கள் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது தேவனுடைய வருகை ஃபிசிக்கலாக இருக்கும், நம்மளால் உணர முடியும். இப்பொழுது ஒவ்வொரு வசனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பகிரங்க வருகையா அல்லது ரகசிய வருகையா என்பதை நீங்களே முடிவு பண்ண முடியும். உங்கள் கையில் நான் விட போகிறேன். வேதம் என்ன சொல்கிறதோ அதை நம்ம என்ன பண்ணலாம், கீழ்ப்படிஞ்சு அப்படியே நம்பலாம். ஏனென்றால் நன்றாக கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்பொழுது, மனுஷ அவதாரம் எடுத்து வரும்பொழுது, பிசாசு என்ன செய்தான், யூதர்களுக்குள்ளாக ஒரு மனதை திருப்பினான். மேசையா ராஜகுலத்தில் வருவார், ராஜாவாக வருவார், வல்லமையோடு கூட வருவார், அதிகாரத்தோடு கூட வருவார், இந்த ரோமர்களை அடித்து வீழ்த்துவார், குதிரை மேலே வருவார். இது போலலாம் மேசையாவை குறித்த ஒரு தவறான எண்ணங்கள் இருந்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. யோவான் ஆகவே தான் சொல்லுகிறான், இதோ இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்தித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்பொழுது ஆட்டுக்குட்டியாக வந்தார். ஆனால் பிசாசு யூதர்களை அவர் சிங்கமாக வருவார் என்று ஆட்டுக்குட்டியானவரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் ஆட்டுக்குட்டியாக வரப்போறதில்லை, ராஜ சிங்கமாக வரப்போகிறார். இப்பொழுது சாத்தான் ஜனங்களை எப்படி திசை திருப்புகிறான், அவர் ரகசியமாக ஆட்டுக்குட்டியை போல வருவார்னு திசை திருப்புகிறான். நோ, அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை வசனத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, முதலாவது அவர் வருகிறது ஆடிபிள், சத்தம் கேட்கும். இரண்டாவது விசிபிளாக இருக்கும், நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவது ஃபிசிக்கலாக இருக்கும், நம்மால் உணர முடியும். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம், அதாவது அப்போஸ்தலர் 1:10-16 வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திற்கு போகிற போது சீஷர்கள் ஏறக்குறைய இவைகளை தான் பவுல் சொல்கிறார், ஏறக்குறைய 500 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னுட்டு, இந்த 500 பேரும் பார்த்து கொண்டு இருக்கையில் படிங்க, இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, சரி கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? ஏன் வானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவுதான் போயிட்டாரோ என்று வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் நிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ. கவனிங்க, கவனிங்க, உங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இங்கே தான் தேவ தூதர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார்கள், எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ, எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வார், வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் இந்த தேவ தூதர்கள் தான் சொல்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்தும் இந்த தேவ தூதர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். அது எப்படி என்று அடுத்த வசனத்தில் உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறதுக்கு முன்னாடி, எதற்கு எங்கிருந்து இது போல் உபதேசங்கள் வந்தது, எந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து இந்த ராப்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரகசிய வருகைன்னு சொல்கிறாங்கன்னா, 1 Thessalonians 4:17 வசனத்துலேருந்து எடுக்கிறாங்க. இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், ஆங்கிலத்தில் ஸ்னாச் அவேன்னு இருக்கும், இல்லாட்டி காட் அப் என்று இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கலாம், அதை தமிழில் ஒரு முறை படிங்க பார்க்கலாம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், ஆண்டவருடைய வருகையில் உயிரோடு இருக்கிற நாமும், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட, ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, கவனிங்க, ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு, இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையை தான் ராப்சர் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே சொல்ல போனால் இதனுடைய அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஸ்னாச் அவே. பவுல் என்ன இந்த இடத்துல சொல்ல வருகிறார், அவருடைய வருகையில் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் எழுந்திருப்போம். இதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க எழுந்துக்குவாங்க, அவங்க போன பிறகு நம்ம போவோம் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. பவுல் என்ன சொல்ல வருகிறார், கான்டெக்ஸ்ட் என்னென்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள், தெஸலோனிக்க ஜனங்கள்,
அநேகரை இயேசுவினுடைய சுவிசேஷத்திற்காக பறிக்கொடுத்தார்கள். யூதர்கள் அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள். சிலர் மரித்தும் போனாங்க. இவர்களுடைய ஒரு ஆதங்கம் வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மரித்தார்களே இப்பொழுது அவங்க எங்கே இருப்பாங்க? ஆகவே தான் பவுல் இப்படி தொடங்குவார், நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் நிமித்தம் அறிவில்லாமல் நீங்கள் துக்கப்படுகிறதுல எனக்கு மனதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல் அவர்களும் உயிரோடு கூட எழுந்திருப்பாங்க. ஆண்டவர் கொண்டு வருவார் என்ற ஒரு தியாலஜியும் அவங்களுக்கு போதிப்பார் அவர். அப்படி போதிக்கிற வேலையில் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம எழுந்திருப்போம் என்றால் ஃபஸ்ட்டு அவங்க, செகண்ட் நாம, எந்த ஒரு அர்த்தம் இல்லை. நோ டைம்னு பவுல் சொல்கிறார். ஒரு இம்மை பொழுதில் இது நடக்கும். அதுதான் ஸ்நாச்சாவேனா, கையில் ஏதாச்சும் பிள்ளைங்க சாப்பிட்ற பொருட்கள் கொண்டு போகும்போது காகம் எப்படி ஒரு நொட்டி பொழுதில் கையிலுங்கிறது தூக்கிட்டு போயிடுதோ, ஒரு மின்னல் வேகத்தில் இது நடக்குமோ அதுபோல் உடனே இது நடக்கும். அதுதான் அர்பாசோ. அர்பாசோ என்றால் ஸ்நாச்சாவே. இதை தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறாரே தவிர இதில் எந்த விதமான ரகசியம் என்பதே கிடையாது. இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் காட்டி கொண்டு வரப்போகிறேன். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இது ரகசியமா இல்லை ரகசியம் இல்லாத பகிரங்கமா என்று. முதலாவது 1 தெசலோனிக்கேயர் 4:16, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கவனிங்க கவனிங்க, கர்த்தர் தாமே எப்படியா ஆரவாரத்தோடும். ஆரவாரம் யாராச்சும் சைலண்டா செய்வாங்களா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நன்றாக கவனிங்க, மறுபடியும் நான் படிக்க வைக்கிறேன், படியுங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கவனிங்க, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ஆடிபிள் வாய்ஸ். இது எப்படி ரகசியமாகும்? அடுத்தது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், பிரதான தூதருடைய சத்தம் வானத்திலிருந்து இறங்கி வருவார். போதும் போதும் போதும். எங்கிருந்து வருவாரா? வானத்திலிருந்து இறங்கி வருவாரா? இப்போ சொல்லுங்க, இவ்வளவு சத்தம் கேட்குது, தேவ எக்கால சத்தம் கேட்குது, ஆரவாரம் கேட்குது, தேவ தூதருடைய சத்தம் கேட்குது, இது ரகசியமா? பதில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். எரேமியா 25:30 படிங்க பார்க்கலாம். ஆதலால் நீ அவர்களுக்கு விரோதமாக இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைத்து அவர்களை நோக்கி, கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ஜித்து, கர்த்தர் உயரத்திலிருந்து என்ன செய்வாரா? கர்ஜித்து. கர்ஜிக்கிறது யாராச்சும் ரகசியமா கர்ஜிப்பாங்களா? சிங்கம் ரகசியமா கர்ஜிக்குமா? படிங்க. தமது பசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கர்ஜிக்கவே கர்ஜித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து எரேமியா அதை எழுதியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் வரும்போது எப்படி வருவாரா? ஒரு கர்ஜிப்போடு வருவாரா? சபையை எடுத்துக்கொள்ள அவருடைய வாஞ்ச தாகம் அப்படி இருக்கும் அவர் வருகையில். இது ரகசியமா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். சங்கீதம் 50:3, நம்முடைய தேவன் வருவார் மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். அவருக்கு முன் என்ன ஆகுமா? அக்கினி பட்சிக்கும். அக்கினி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவரை சுற்றிலும் மகா பூசல் கொந்தளிப்பாய் இருக்கும். அல்லேலூயா. அவரை சுற்றிலும் ஒரு கொந்தளிப்பு காணப்படும், ஒரு சத்தம் காணப்படும். ஆமென். அப்ப இதிலிருந்து தெளிவாக நமக்கு தெரிகிறது, ஆண்டவர் வரும்போது இவ்வளவு சத்தங்கள் கேட்கும், ஆடியபிள். அடுத்தது விசிபிள் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதை, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல வருவார். அவரை குத்தினவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க? காண்பார்கள். சில வசனத்தை நம்ம படிக்கலாம்.
வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார் மேகங்களுடனே என்ன செய்றாராம் வருகிறாராம் கண்கள் யாவும் அவரை காணும் ஸ்தோத்திரம் என்ன பைபிள் சொல்லுது கண்கள் யாவும் வெறும் கிறிஸ்துவர்கள் பார்ப்பார்களா ஆண்டவர் உண்மையா இருக்கிறவர்கள் மட்டும் பார்ப்பாங்களா சபை மட்டும் பார்க்குமா பைபிள் சொல்லுது கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் ஸ்தோத்திரம் அவரை குத்தினவர்கள் கூட அவரை பார்ப்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் ஆதாம் காலத்தில் இருந்தவர்கள் முதல் இனி வரப்போகிறவர்கள் எல்லோரும் அவரை பார்த்து ரட்சிக்கப்படாதவர்கள் என்ன செய்வாங்களா புலம்புவார்கள் அடுத்த வசனத்தை நம்ம படிக்க போகிறோம் மத்தேயு 24:30 படிங்க பார்க்கலாம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் மனுஷகுமாரனுடைய அடையாளம் எங்க காணப்படுமா வானத்துல காணப்படும் அகைன் விசிபிள் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேலே வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் சபை மேல அவ்வளவு ஒரு ஆவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமா வரப்போகிறார் ஆட்டுக்குட்டியானவராக இல்ல சிங்கமாக ராஜாதி ராஜா வரப்போகிறார் வெற்றி பெற்றவராக வரப்போகிறார் ஆகவே தான் அவரை ஆட்டுக்குட்டியை போல் அடித்தார்கள் பாருங்க அவங்க கூட அவரை பார்ப்பார்கள் புலம்புவார்கள் இது போல மகா மகிமையுள்ள வருகைய ரகசிய வருகை என்றது ஒரு புதிய ஒரு நூதன உபதேசம் என் ராஜா வரும்பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது மகிமையோடு கூட வருவார் குத்தினவர்களும் பார்ப்பாங்க ஜனங்கள் புலம்புவார்கள் விசிபிள் இப்ப நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த வருகை ரகசியமா இருக்கா இல்ல பகிரங்கமா இருக்கா அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன் பிசிக்கல் எவிடன்ஸ் அதாவது வெளிப்படுத்தல் 16:18 வசனத்தை படிங்க பார்க்கலாம் சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது கவனிங்க பூமி என்னாச்சா அவர் வருகையில பூமி என்னன்னதா மிகவும் அதிர்ந்ததாம் இதுதான் பிசிக்கல் எவிடன்ஸ் பூமி அதிர்ச்சி நம்மால உணர முடியும் அப்ப அவர் வருகையின் சத்தமும் கேட்க முடியும் அவர் வருகையின் மகிமையும் காண முடியும் அவரோட வருகையில் இந்த பிசிக்கல் எவிடன்ஸ் இதுவும் இருக்கும் இது எல்லாவற்றையும் சேர்த்து ஆடியபிள் பிசிக்கல் எவிடன்ஸ் விசிபிள் எவிடன்ஸ் இது எல்லாவற்றையும் சேர்த்து பவுல் 1:16 இப்படியாக சொல்லுவார் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் தேவ ஜனமே இப்பொழுது சொல்லுங்க இவ்வளவு வசனத்தை நான் காட்டினேன் இது போல தவறாய் போதிக்கிறவர்கள் எந்த வசனத்தை வைத்து ரகசிய வருகைன்னு சொல்றாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன் இது அவர்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு நம்ம தான் கரெக்டு அப்படின்னு ஒரு ஒரு மனப்பான்மையோட போதிக்கப்படுகிற பைபிள் ஸ்டடி அல்ல என்னுடைய ஆசை என்னுடைய அழைப்பு என்னுடைய விருப்பம் வேதம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் ஜனங்களுக்கு கான்டெக்ஸ்டோட ஜனங்களுக்கு காட்டணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை இதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மறுபடியும் நான் கன்க்ளூட் பண்ண போகிறேன் தேவ ஜனங்களை நன்றாக கவனிங்க இதுவரையிலும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல உபதேசங்கள் அதிகமாக ஜனங்கள் காண்கிறதில்லை
தவறான உபதேசத்தை பார்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்று சொல்ல சிலுவையில் அறையும் போது யாரும் இல்லை. ஆனால் சிலுவையில் அவனை அறையுங்கள் என்று சொல்கிறதுக்கு நிறைய ஜனங்க இருந்தாங்க. அதுபோல தான் நல்ல உபதேசங்கள் அப்படியே ஷேர் பண்ணப்படாமல் தேங்கி நிற்கிறது. தயவுசெய்து இதை ஒரு ஊழியமாக எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை அநேகர் இந்த சத்தியத்தை கேட்டு கர்த்தருக்குள்ளே வளரட்டும். இப்பொழுது கடைசியாக நான் உங்கள் கையிலேயே இந்த டிசிஷனை விட போகிறேன். இது ரகசிய வருகையா பகிரங்க வருகையா? ரகசிய வருகை என்றால் தெரியாமல் வருகிறது, பகிரங்க வருகை என்றால் எல்லாமே தெரிந்து வருகிறது. அதற்கு உதாரணமாக கடைசியாக பவுல் ஆடியபிள் எவிடென்ஸையும் விசிபிள் எவிடென்ஸையும் ஃபிசிக்கல் எவிடென்ஸையும் சேர்த்து ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருப்பார். அதை தான் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனத்தை மீண்டும் நம்ம படிக்கலாம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். இப்பொழுது நீங்க சொல்லுங்க, ஆரவாரம் சைலண்டா நடக்குமா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். ராஜாதி ராஜாவை நம்ம பார்க்க அவ்வளவு ஏக்கத்தோட ஆரவாரத்தோடு வருகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். சாதாரண சத்தம் அல்ல, கோடிக்கணக்கான தூதர்கள் வருவார்கள். இதுல பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் சொல்ல போனா மீகாவேல் என்று நினைக்கிறேன். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். ஸ்தோத்திரம். தேவ எக்காலத்தோட, எக்காலம் யாரும் சைலண்டா ஊத மாட்டாங்க. தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இவ்வளவு மகிமையாக, இவ்வளவு மாட்சிமையாக, இவ்வளவு சத்தத்தோடு கூட இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாரெல்லாம் நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கிறிஸ்துவுக்குள் நம்ம சபையார் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ், முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாக எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் நன்றாக கவனிக்கணும். நம்ம முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்னாடி நாம் எழுந்திருக்கோம். சபை ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கையோடு கூட இருங்க. அவங்க இதை பயம் காட்டுவாங்க, அவங்க அதை பயம் காட்டுவாங்க. பயம் காட்டுறதெல்லாம் நம்பாதீங்க. நம்மை வழுவாதபடி காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நிற்க வைக்கவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வல்லமை உண்டு. அவர் நம்ம என்ன செய்வார், அந்த நேரத்தில் அப்படியே எழுப்புவார். இதெல்லாம் ஒரு செகண்டில் நடக்கும். கண் மூடி திறக்கிறதுக்குள்ளெல்லாம் அது நடந்து முடிஞ்சிருக்கும். கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அப்படியே வந்து நம்மை எடுத்துக்கொண்டு போவார்கள். அந்த மேகத்தில் தான் உயிராக இருக்கிற நாம மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்பும் போது ரிசரக்ஷன் பாடி நமக்கு எப்போ அந்த ரிசரக்ஷன் பாடி கிடைக்கணும், கர்த்தர் அந்த இடத்துல நம்மளை கொண்டு போகும் போதே நம்மை முற்றிலுமாய் மறுரூபமாக்குவார். இங்கே பவுல் முடிக்கும் போது முடிக்கிறாரு, என்றென்றைக்கு நம்ம யார் கூட இருப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம். ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க, இது ரகசிய வருகையா பகிரங்க வருகை? வேதம் என்ன சொல்லுது? பார்க்குறாங்க கேட்குறாங்க எல்லாருக்கும். தேவஜனமே, தொடர்ச்சியாக சிலர் சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே நம்பிட்டு வந்துட்டோம். அப்படி தான் என்னுடைய முதலாவது இந்த பைபிள் ஸ்டடியில் நான் சொல்லியிருப்பேன், நல்ல சாமாரியன் கதை. ஆண்டவரே, எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் இருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று இந்த வார்த்தையை ஜபத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஆண்டவரே, நான் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய சுத்த கிருபைன்னு சொல்கிறது. இதெல்லாம் எப்படி நாம் வழக்கமாக ஒன்று மாதிரியாமல் செஞ்சுட்டு வந்தோன்னா யாரோ சொன்னதை அப்படியே நம்ம கேட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வைத்து நம்முடைய கண்களை திறக்கிறார். கடைசியாக முடிக்க போகிறேன்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வரும்பொழுது ஆட்டுக்குட்டியானவராக வந்தார். யூதர்கள் மேசையா ஒரு சிங்கத்தை போல ஒரு ராஜாவை போல அதிகாரத்தோடு வருவார்னு நினைச்சாங்க. ஆகவே தான் ரட்சிப்பை இழந்து போனாங்க. இரண்டாவது அவர் வருக ஆட்டுக்குட்டியை போல வரமாட்டார், சிங்கமாக வருவார், மகிமையாக வருவார், சத்தத்தோடு வருவார், வேகமாக வருவார், ஆவலோடு கூட வருவார். வேதம் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்கிறது, ஒன்று என் பிள்ளைகளை விழிப்பாருங்க, பயமா இருக்காதீங்க, விழிப்பாருங்க. இரண்டாவது ஆயத்தமா இருங்க. மே காட் பிளஸ் யூ. நாளை 8 மணிக்கு மறுபடியும் நம்முடைய வேத பாடம் தொடங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தையே யோசியுங்கள். மே காட் பிளஸ் யூ.